துடைச்சிருந்த காயங்களாற்றிடுங்க, சந்தோஷமான சுகவாழ்வு என்றும் தேசத்தில் மலர்ந்திடட்டும். கண்ணீரத் துடைச்சிடுங்க காயங்களாற்றிடுங்க, சந்தோஷமான சுகவாழ்வு என்றும் தேசத்தில் மலர்ந்திடட்டும். ஸ்ரீலங்கா 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 ஸ்ரீலங்கா. இந்த வாரத்தோடு இந்த வீடியோவை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அமெரிக்காவில் நீச்சல் சேர்ந்த பகுதியில் இருக்கிறேன். இலங்கையில் இயேசுவை தெரிந்த தினமான ஈஸ்டர் அன்று நடந்த அந்த பாம் பிளாஸ்டை நினைக்கும் போது மிகவும் வேதனையாக காணப்பட்டது. கடந்த ஆண்டிலேயே நான் இலங்கை வந்து பச்சிகுளம், கொழும்பு, ஜாஃப்னா, முல்லைத்தீவு, ஸ்ரீங்கோ எல்லா பகுதிகளிலுமே போய் சமாதானமாக எல்லாரையும் பார்த்து நாங்கள் வந்தோம். திடீரென்று கேள்விப்பட்டது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த கண்ணீரும் அவர்களுடைய வேதனைகளையும் நாங்கள் பக்கத்தில் இருந்து பாராமல் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக பார்த்தோம். இந்த வேளையில நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினாலே ஆறுதலை சொல்கிறோம். தேவாலயத்தில் இது நடந்தபடினால் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நல்ல அருள் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எந்த தவறும் செய்யாத சிறு பிள்ளைகள் பலியானதும் அநேக சகோதரிகள் ஒரு நிமிடத்திலே விதவைகளாக மாற்றப்பட்டதும், அந்த பிள்ளைகள் அனாதைகளாக மாற்றப்பட்டதும், ஊனமானவர்களாக மாற்றப்பட்டதை நினைக்கும் போது மனித அன்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வாழ்கிறோம் என்ற ஒரு வேதனை அதிகமாக கொடுத்தது. நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் உங்களுக்கு எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் நாங்கள் அதை கொடுப்போம். நிச்சயமாக இயேசு உங்களுக்கு அருள் புரிவாராக. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இதை பார்க்கிறவர்களும் நாம் எந்த விதத்திலையுமே மனிதனை கொல்ல வேண்டும் என்று நாம் ஒருபொழுதும் நினைக்க கூடாது. இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொருவரும் மற்றவருடைய கிருபையினால் வாழுகிறோம் என்பதை அறிந்து ஒருவரை ஒருவர் நேசிக்க கடவும். வருகிற நாட்களிலே இந்த தவறுகள் நடக்காதபடி அரசாங்கமும் எல்லா ஆலயத்திற்கும் நீங்கள் பாதுகாவலை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கும்படி மிகவும் தாழ்மையோடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். My name is Tanya Magendran and I was born in Sri Lanka and I came to America when I was 2 years old, and hearing what happened back home was a devastating thing for me, and it was really heartbreaking to see how many lives were lost and how many people were injured, and I really believe that God sees what everyone goes through, and I pray that he heals every single person that lost someone during the bomb blast. God's gonna do something better, and he's always with them, and we just cry out with them knowing that it's innocent people that just died, and we just pray for Sri Lanka to be better and bigger because we know that God's gonna do something great. My father's actually from the church that one of the churches that got bombed, Zion Church. Please know that we're praying for you. You're all in our minds. We know that a lot of you are suffering. You lost your parents, you lost your parts of your body, a lot of you became handicapped, but you're in our prayers. We haven't forgot about you, and we're all thinking about you. Words cannot comfort you guys during this time, but I believe that Jesus Christ will heal your heart, and God will definitely rebuild Sri Lanka back again. And I strongly believe this is a spark of God's revival. And God bless you all. இங்கே தேவ சுகாய் ஜெபிக்கிறோம். கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஹாஸ்பிட்டலில் வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துடைய பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ், எல்லா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். முஸ்லீம், பௌத்தீஸ்ட், தமிழ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்து எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் நேர்மை மேலே இயேசு மூலம் பிதாவே. ஆமென். God bless you. ஒருவரை ஒருவர் நேசிக்கவும்,
ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும்.